உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சேர்ந்து பாடும். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சேர்ந்து பாடும். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. சேர்ந்து பாடும். அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. பாடும். அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அனைவரும் எழுந்திருப்போம். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். எல்லோரும் கரங்களை தட்டி பாடும். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாடும். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே.
வல்லவரே நன்மைகள் குறையாதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே 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 தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான பாசத்திற்குரிய கும்பகோணம் ஆயர் மேதகு எஃப் ஆண்டனி சாமி ஆண்டகை அவர்களே அருள் சகோதரிகளே அருள் தந்தையர்களே அன்பான கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே அரிமளம் பங்கிற்கு பங்கு மக்கள் சார்பாக பங்கு இளைஞர்கள் பங்கு பேரவை சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எதையும் நாம் எளிதாக எடை போட்டு விடக்கூடாது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை ஆற்றலை அவருடைய போதனைகளை புதுமைகளை கண்ட மக்கள் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்றால் அவர்கள் எருசலேமிலிருந்து வருவார் பெரிய பட்டணத்திலிருந்து வருவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் சிறிய ஊராகிய நாசரேத்திலிருந்து வந்தார்கள் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா இயேசுவே வந்தார் அதுபோல அரிமளத்திலிருந்து நல்லது வர முடியுமா என்று யாருமே அறிந்திராத ஒன்றை ஆண்டவர் நிறைவேற்றி வைத்தார் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இன்றைய திருப்பலியிலே நாம் தீராத நோய்கள் தீரவும் தீராத பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் சமாதானம் திளைக்கவும் இன்று சிறப்பாக ஜெபிக்கிறோம் அன்புக்குரியவர்களே இங்கு இருக்கிற பெரிய அறிவாளிகள் ஞானிகள் உளவியலாளர்கள் தத்துவ ஞானிகள் வாழ்ந்து அனுபவம் பெற்றவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு உண்மை ஆண்டவருக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவர் எல்லாவற்றையும் நேற்றும் என்றும் என்றும் அறிகிறவராக இருக்கிறார் நாம் ஜெபிக்கிற போது அவர் ஆம் என்று மட்டும் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அவருக்கு தெரியும் நம் பிரச்சனைகளுக்கு என்ன வழி அவருக்கு தெரியும் நம் பிரச்சனைக்கு என்ன முடிவு அவருக்கு தெரியும் அந்த பிரச்சனை எப்போது தீரும் அவருக்கு தெரியும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வழி ஆகவே ஆண்டவருடைய திட்டம்தான் அதை அறிகின்ற ஞானம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது ஆகவே கனவின் புனித சூசையப்பரை போல கடவுளின் திட்டத்தை தேட ஜெபிக்க வேண்டும் ஜெபத்திலே கடவுளுடைய திட்டம் இதுதான் என்று நம் உள்ளத்திலே தோணும்போது அதை நிறைவேற்ற விரைந்து உழைக்க வேண்டும் என்பதுதான் எந்த திருத்தலம் நமக்கு சொல்லுகிற செய்தி கனவின் புனித சூசையப்பருடைய ஜெபமும் அதுதான் திருச்சபையின் ஆரம்பத்திலிருந்து அவரை பற்றி படிக்கிற போது அவருடைய பேரபலன்கள் பெருமையானது சூசையப்பரை நாம் சாதாரணமாகவே பெரிய அளவில் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் அன்னை மரியாளும் சூசையப்பரும் மாட்டுத் தொழுவத்தில் இருக்கும்போது குழந்தை இயேசு பிறந்தபோது அதை தாங்குகின்ற பேறு பெற்றவர் குழந்தையை முதல் முதலில் கரங்களில் தாங்கும் பேறு பெற்றவர் அந்த குழந்தையை மரியன்னையிடம் எடுத்து கொடுத்தவர் அந்த குழந்தையை வளர்த்து உருவாக்கியவர் குழந்தை இயேசுவுக்கு இந்த உலகத்தின் காரியங்களையெல்லாம் கற்றுத்தந்தவர் கடவுளே செவிசாய்க்கும் வரம்பெற்ற சூசையப்பர் என்று சொல்லலாம்
இவர் சொல்லுவதை கேட்டு கடவுளே இந்த உலகில் இயேசு குழந்தையாக எல்லாவற்றையும் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆக இவருடைய வழிகாட்டுதலில் வளர்ந்து தன்னுடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வாஞ்சையோடு ஆண்டவர் இவரை தன் வளர்ப்பு தந்தையாக கொண்டு வந்தார். ஆகவேதான் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்திலும் இவர் சொல்லுவதை ஆண்டவர் கேட்டு நிறைவேற்றுகின்ற மெய் சந்தோஷத்திற்கு அவர் ஆளுகின்ற காரணத்தினால் இவர் விண்ணகத்திலும் நமக்காக பரிந்து பேசுகிற வல்லமையுள்ள புனிதராக இருக்கிறார். இந்த அருள் தலத்திற்கு வந்திருக்கிற நாம் அவருடைய ஜபங்களை எல்லாம் வாசிக்கிற போது எனக்கு மெய் சிலிர்க்கிறது. 1900 வருடங்கள் பழமையான திருச்சபையின் ஜபம். திருச்சபையிலே ஒரு முக்கியமான ஜபம் இருக்கிறது, சூசையப்பரிடம் செல்லுங்கள், கோ டு சென்ட் ஜோசப் என்பது திருச்சபையின் தொடக்க காலத்திலிருந்து இருக்கிறது. திருச்சபையின் தலைவராய், திருக்குடும்பத்தின் தலைவராய், அன்னை மரியாளின் பாதுகாவலராய், ஆண்டவர் இயேசுக்கு வளர்ப்பு தந்தையாய், படிப்பவர்களுக்கு பாதுகாவலராய், பள்ளிக்கூடங்களின் பாதுகாவலராய், எல்லாருக்கும் அருள் கண்ணீர்களுக்கு பாதுகாவலராய், குருக்களுக்கு பாதுகாவலராய் இருந்து வழிநடத்துகிறவர் இந்த திருத்தலத்திலே அருளாட்சி செய்கிற கனவின் சூசையப்பராக இருக்கிறார். அவரை போல இறை திருவுளம் நாடவும் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதன் வழியாக இப்புனிதருடைய வழியாக ஆண்டவருடைய அருளை ஆற்றலை சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த திருப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற தான் என்ற அகங்காரம், நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று கணவனோடு பிடிவாதம் பிடிக்கின்ற குணம், மனைவி நான் ஆம்பளை நான் சொல்றதான் கேட்கணும் என்று மனைவியை அடிமைப்படுத்துகிற தனம், இதெல்லாம் இல்லாமல் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து கடவுள் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நம் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்திற்கு என்ன திட்டம், நம் தொழிலுக்கு என்ன திட்டம் என்று குடும்பமாக ஜெபித்து கடவுளுடைய திட்டப்படி எல்லோரும் வாழக்கூடிய வாஞ்சைக்காக இந்த திருப்பலிகளை உருக்கமாக வேண்டுவோம். நம் ஆயர் மேதகையே பொன்னணி ஆண்டகை அவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும் மறைமாவட்டத்திற்காகவும் அவருடைய மறைமாவட்ட குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த திருத்தலத்திற்கு இன்று வர முடியாதவர்களுக்காக ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுத்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக எங்கள் பங்கு, இந்த அரிமளம் பங்கு ஒரு சிறிய பங்கு, கடுகு போன்றது, ஆனால் கடவுள் காரமாக இருக்க தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த இடத்திலே ஒரு புதிய ஆலயம் வர வேண்டும். இந்த இடத்திலே கனவின் புனித சூசையப்பர் திருத்தலம் உருவாக வேண்டும். இந்தியாவிற்கே முதல் திருத்தலமாக இது அமையப்போகிற இடமாக இருக்கிறது. ஆகவே விரைவில் ஆலயம் உருவாக இந்த பங்கு வளர ஜெபிக்கும்படி உங்களை வாஞ்சியோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதர உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டும் என்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து வரங்கள் நிறைந்த வாழ்வுக்கு நம் குடும்பங்களை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நீங்கள் எந்த கருத்துக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அந்த கருத்தை இந்த பீடத்தின் முன்னால் வைத்து சுசேப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் என்று மன்றாடுங்கள். இறைவா புனித யோசேப்பின் சுசேப்பரின் ஆசிரை பெற இங்கே கூடியிருக்கும் இந்த மக்களை கனிவோடு கண் நோக்கும்.
இந்த நல்ல நேரத்தில் இவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் இவர்கள் உம்மீது வைத்திருக்கும் ஆழமான மறையாத மங்காத வைரம் பாய்ந்த நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி இவர்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 2 சாமுவேல் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 4-16 முடிய வாசிக்க கேட்போம். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயாம். இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்தது. இஸ்ரேலர் அனைவரும் சென்ற விடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்காக கட்டளை இருந்தேன். அவர்களுள் எவ்விடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனாம். எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். என் மக்கள் இஸ்ரேலின் தலைவராக விளங்கிய புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளில் நின்று உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ மூதாதையோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்கு கோவில் கட்ட விருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும் போது மனித இயல்பு ஏற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விளக்கியது போல என் பேரன்பின் நின்று அவனை விளக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பம் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின்நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள்.
ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 13-22 முடிய. உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி அப்ரஹாமுக்கோ அவருடைய வழிமணவினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடிக்காததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஏனெனில் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கு தான் அந்த உரிமை சொத்து கிடைக்கும் எனின் நம்பிக்கை கொள்வது பொருளற்றதாகும், அந்த வாக்குறுதியும் செல்லாததாகும். திருச்சட்டம் இறைவனின் சினத்தை வருவிக்கிறது. திருச்சட்டம் இல்லையெனில் அதை மீறவும் இயலாது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு நம்பிக்கை அப்ரஹாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டவருக்கும் மட்டுமல்ல அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. அப்ரஹாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் அப்ரஹாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தபோது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவும் இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாக அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah.
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Yosepe, Davidin magane. Manaivi Mariyavai yetrukolla anjavendam. Yeranil avar karuvuttirpadu thooya aaviyaldan. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார். யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏறோது கொல்லுவதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். யோரேது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்பு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கலா தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காவலருமான திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். அவருடைய கருத்துக்கள் நிறைவேற, அவருக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க, திருச்சபைக்காக அவர் மேற்கொள்கிற ஜபங்கள் நிறைவேற மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஆயர் எஃபந்தனி ஆண்டகை அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய கருத்துக்கள் மறை மாவட்டத்திற்காக, அவரை குருவாக ஆயராக தியாகம் செய்த அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய மறை மாவட்ட ஆயருக்காக, மறை மாவட்ட குருக்களுக்காக ஜெபிப்போம். இந்த திருத்தலத்தின் பங்கு மக்களுக்காக ஜெபிப்போம். என் பங்கில் இருக்கிற எல்லா கிராம மக்களுக்காக ஜெபியுங்கள். இங்கு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்காகவும் ஒருமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு என்னை கேளுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். சங்கீதம் 91 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன். என்னையே நீ நம்பி இருப்பதனால் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளை நம்பி உன் பிள்ளைகளை ஏறெடுத்திருக்கிற ஜெபம் இந்த நவநாளுக்கு. அவர்கள் எதற்காக வந்தார்களோ அவர்களுக்கு இந்த ஜெபங்களை நீர் நிறைவேற்றும். நம்பிக்கையோடு உம்மிடம் ஓடி வந்த யாரும் வெறுங்கையராய் போனதாக நாங்கள் கேள்விப்பட்டதில்லை என்று ஆண்டவரே, புனித சூசையப்பருக்கு
புனித அபிலா தெரசா வழியாக வெளிப்படுத்தினரே. புனித அபிலா தெரசா அவர்கள் சொல்கிறார், இந்த புனிதரிடம் கேட்ட எந்த மன்றாட்டுகளும் நடக்கவில்லை என்று, யாரும் எனக்கு சொல்லவில்லை என்று. அவருடைய வார்த்தையின்படி இங்கு வந்து நாம் யாரும் வெறுங்கையராய் செல்லாமல் நாம் ஆண்டவருடைய விண்ணக கொடைகளை இப்புனிதர் வழியாக செற்றுக்கொள்ள எல்லா வரங்களையும் பெற்று வீட்டுக்கு செல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும், உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவில் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. சொல்லும் மறைந்தால் ஏழ்மை நீங்கிவிடும், இல்லை என்ற சொல்லும் மறைந்தால் ஏழ்மை நீங்கிவிடும். ஏழ்மை இல்லா புதிய உலகே இறைவன் வீடாகும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மான திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம்பிக்கையுடன் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த காணிக்கைகளோடு எங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதியுமானது. தேவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்மார்த்தியான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தகைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
ஆகவே நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு உம்மை பேழ்ந்து பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என இந்த பக்தர்கள் அனைவரையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் இன்றைய திருப்பள்ளியை தலைமையேற்று நடத்தும் எங்கள் ஆயர் எஃப் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முதல் திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுநுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையாவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆ
கேட்டாலும் விண்ணகத்தந்தை உங்களுக்கு தருவார் என்று இயேசு கூறியிருக்கின்றார். அவர் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களும். ஆண்டவரே, தீமைகள் குறிப்பாக தனிமை, வறுமை, நோய், பேய், பாவம், மரணம், பயம் அனைத்திலுமிருந்தும் எங்களை, குறிப்பாக எங்கள் இளைஞர்களை, குழந்தைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நம்பிக்கையை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் சந்தேகத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அது தேடும் செல்வங்களையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, நம்பிக்கையோடு இரு, நீ நினைப்பது நடக்கும் என்று சொல்லும் இயேசு, இவரை விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவடலும் இரத்தம் நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நம் குடும்பங்களை அழைத்துச் செல்வதாக. ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் உபாயனும் உபாயனும்
ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் மேலக்கண்பான ஞானமனவாளனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே தந்தை தாயிளம் ஜனம் வந்துள்ளோ சிநேகிதர் தந்தை தாயிளம் ஜனம் வந்துள்ளோ சிநேகிதர் சந்தோஷ சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே கவலையில் ஆறுதலும் கங்குலி என் ஜோதியும் கவலையில் ஆறுதலும் கங்குலி என் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔதாரமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே போக்கினில் வரத்தினில் போதக பிதாவுமின் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கொட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே கனவின் சொல்லி புனித சூசேப்பருடைய விழாவை கடவுள் அற்புத விதமாக ஓராண்டை நிறைவு செய்து ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவாக ஆயர் மேதகு எஃப் அந்தனி ஆண்டகை தலைமையில் அற்புதமாக நடத்தி கொடுத்திருக்கிறார். கைரவோசம் எழுப்பி நாம் தேவனுக்கு நம்முடைய தோத்திரத்தையும் மகிமையும் செலுத்துவோம். இந்த விழாவிற்கு ரெண்டு மாதத்திற்கு முன்பாக நான் அமெரிக்காவில் இருந்தபோது ஆயர் அவர்கள் அங்கே இருந்தார்கள். இந்த மாதம் 19ஆம் தேதி வர வேண்டும் என்று சொன்னபோது வருகிறேன் ஆனால் வந்து இந்த கேலண்டரை பார்த்து உறுதி செய்கிறேன் என்றார்கள். அதன்படி ஒருவேளை அறிமுகத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலோ அல்லது கனவின் புனித சூசையப்பருடைய அமைதியை மகிழ்ச்சியை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் இன்றைக்கு நம்மிடையே வந்து அற்புதமான ஒரு திருப்பலியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆயர் அவர்களிடம் நான் அவர் எங்கள் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு குரு, எங்கள் மறைமாவட்டத்திலிருந்து குருவானவர் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயராக மாறினார்கள். நான் குரு மாணவனாக இருந்தபோது ஆயரிடம் பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கிறேன். அவர் மாந்தை பங்கு சாமியாராக இருக்கும்போது நான் புனித வாரத்திற்கு பிரதராக பணியாற்ற சென்றிருக்கிறேன்.
அந்த ஒரு வாரம் எனக்கு ஒரு ஆண்டு போன்றது. ஏனென்றால் ஆயர் எதை செய்தாலும் நுணுக்கமாக திருத்தமாக அதை மக்கள் மையப்படுத்தி மக்கள் பயனடைய நாம் எவ்வளவு வருத்தி கொண்டாலும் தவறு இல்லை என்பதிலே கடைசி காரியம் வரை மைக் சவுண்டு விசிலிங் வரைக்கும் பூசைக்கு முன்னாடி அவர் உறுதி செய்வார்கள். நற்செய்தி ஆர்வத்திலே அவ்வளவு ஆர்வமிக்கவர்கள், தன்னிலேயே எளிமையானவர்கள், எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்துகிறார். இந்த உலகத்தில் ஒன்று இல்லாத குறை இன்றைக்கி யார்ட்டையும் மகிழ்ச்சியே இல்லை. அதனால தான் நம்ம திருத்தந்தை எல்லாத்துலேயுமே நற்செய்தியின் மகிழ்ச்சிங்கிறாரு. மகிழுங்கள், மகிழ்ந்திருங்கள், மகிழ்வியுங்கள், அவருடைய எல்லாமே. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய கொடை. சந்தோஷம், இன்பம், இதெல்லாம் உலகம் தந்துடும், ஆனால் மகிழ்ச்சிங்கிறது கடவுளுடைய கொடை, பரிசுத்த ஆவியின் கொடை. அந்த கொடையை தனக்குள் பெற்றவராக இவர் பெரியவர்கிட்ட மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்க, அனாத குழந்தைங்க, போர்டிங் பிள்ளைங்க அவங்கள்ட்ட கூட அன்பாக இருந்து அவங்களோட சிரிக்க வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆயர் அவர்கள் இங்கே வந்து நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பங்கின் சார்பாகவும் அருள் தளத்தின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கிறவங்க அனைவர் சார்பாகவும் ஆயர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றேன். இன்றைய நவநாள் ஆராதனையை தந்தை இருதயராஜ் அவர்கள் தன்னுடைய அற்புதமான விவிலிய வார்த்தைகளை கொண்டு வாக்கு மனுவருவான நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்தார்கள். அவரோடு சேர்ந்து இன்பனா சகோதரர் இன்பநாதனும் இங்கே வந்து இந்த ஆராதனையையும் இன்றைய திருப்பலிக்கான பாடல்களையும் பாடி நமக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த இருவரையும் கொண்டு வந்த எப்பொழுதுமே வானது கடவுள் செய்தி அனுப்பினால் வானதுதர் தான் அதை கொண்டு வர வேண்டும். இந்த இருவரையும் நமக்கு கொண்டு வந்த கடவுளுடைய தூதர் திருவாளர் ஸ்டீஃபன் அவர்கள். ஆகவே இவர்கள் மூவரையும் இந்த நேரத்தில் ஆயர் சார்பாகவும் இங்கே இருக்கிற எல்லோர் சார்பாகவும் நன்றி கூறி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய ஜெபத்தை உரித்தாக்குவோம். அதுபோல் இன்றைய அன்னதானத்திற்கு உதவி செய்திருக்கிற எல்லோரையும் மனமாற பாராட்டுகிறேன். ஒரே ஒரு இது நான் இங்கே வரும்போது நினச்சேன் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு மலைப்பு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 13 நவநாட்களையும் கடனாளியாகாமல் நீங்களே நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் கடவுளுடைய வல்லமை. மக்களே எல்லாவற்றையும் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், கடைசி நேரத்துலேருந்து இந்த வாரம் துபாயிலேருந்து ஒரு பையன் கூப்பிட்டான், இந்த வருஷம் நான் நவநாளுக்கு 25,000 கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவங்க அப்பா வழியாக வந்தது. இப்படி வெவ்வேறு ஊர்லேருந்து நமக்கு அவர்கள் போனில் பேசி உதவி செய்கிறார்கள். உதவி பணத்தை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் கடவுள் அருள் வேண்டுன்னா பொருளை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம நிறைய நேரத்தில் கடவுள் கொடுத்த கொடைகளை பற்றிக்கிற அளவுக்கு அந்த கொடைகளை கொடுக்குற கடவுளை பற்றிக்கிறதில்ல. அந்த கடவுள் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த விதத்தில் நீங்கள் தாராளமாக செஞ்சுருக்கிறீங்க. உங்களால் இயன்றதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த ஆலய பணிக்கு நீங்கள் செய்ய விரும்புனீங்கன்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் பேசுங்கள். இதெல்லாம் செஞ்சு நம்ம விரைவிலேயே இந்த ஆலயத்தை கட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் இடமாக இதை ஒரு அருள் தலத்தை திருத்தலமாக்கி திருத்தலத்தை தேசிய தலமாக மாற்றுவோம். மக்களை எல்லாம் அறிமளத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவரை துதிக்க செய்வோம். இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்க உறுதிப்பாடு. அதை நோக்கி செல்வோம். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இன்றைக்கி பாருங்கள், நெய்வேலியிலிருந்து காலையில் 3 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. காலையில் 3 மணிக்கு கிளம்பி பஸ் எடுத்துகிட்டு, அவங்க பஸ்ஸு கூட உள்ளே வர முடியல, வெளியே நிற்குது. அவங்க நெய்வேலியிலேருந்து மரியாயின் சேனையினர், அந்த நெய்வேலி பங்கு மக்கள் ஒரு சிலர் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நான் காரைக்குடியில் 2 பேரை பார்த்து சொன்னேன், பக்கத்தில் செக்கால சகாயமாதா இடைவிடா சகாய அன்னையினுடைய பிள்ளைகள் நீங்கள், உறங்கும் சூசையப்பர் 1 வருஷம் ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு. போன மாதமே வர முயற்சி செய்தார்கள். இந்த மாதம் ஏறக்குறைய ஒரு 30 பேர் வின்சென்ட் தேபால் சபை மரியாயின் சேனை பங்கள முக்கியஸ்தலர்கள் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அதுபோல் புதுக்கோட்டை நான் ஒரு முறை சொல்லிட்டு வந்தேன், மே மாதத்துலேருந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் வந்துடுறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி இதற்காக முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிற உங்கள் முயற்சிகள்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது நம்ம இங்கே வந்து நான் எப்போவுமே இந்த புதுமை நடக்குது, புண்ணியம் நடக்குது, நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள், இதெல்லாம் விட நற்கருணை ஆண்டவருக்கு பக்கத்தில் உட்காருங்க, ஆராதிங்க. நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கிடைக்கும்.
அவர்கிட்ட தான் சூசையப்பர் நமக்கு வாங்கி கொடுக்கணும். நற்கருணை ஆராதனை தான் மையம். அதற்கப்புறம் நற்கருணை ஆராதித்த நாம் அவரை திருப்பலியில் கொண்டாடி அவரை உண்டு வாழ வேண்டும். இந்த நற்கருணை மையப்படுத்திய வழிபாடு தான் தேவை. நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வின் மையம். நற்கருணை இல்லாமல் நீங்கள் எத்தனை ஜபமாலை சொன்னாலோ எத்தனை நவநாள் செய்தாலோ அதனால் பயன் கிடைக்க போகிறதில்ல. நற்கருணை கொண்டாட்டம் தான் முக்கியம். நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையம். அந்த விதத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லோரும் வளமான வாழ்வுக்கு உங்களை இட்டு செல்வார். நீங்கள் போகும்போதும் மெதுவாக எல்லாருமே வேகமாக போயிடாதீங்க. எல்லாருக்கும் அன்னதானம் இருக்கிறது, அது உங்களுடைய காணிக்கை. எல்லாரும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு பிரசன்னமாக கடவுளுடைய அருளாக மாறுகிறது. உண்டு விட்டு நீங்கள் செல்லணும். போகும்போது உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். என்ன காப்பி பிரியர்கள் டீ பிரியர்கள்லாம் இருந்தீங்கன்னா நிறையா இருக்குது, குடிச்சிட்டு போங்க. மறுபடியும் அடுத்த 19ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே, அடுத்த மாதம் ஆயுத பூஜை, சரஸ்வதி நீண்ட உழைவிலக இருக்குது, அப்போ தான் வருது. அதனால் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு முறை இங்கே வர்றவங்க அடுத்த முறை வரும்போது உங்களோட சேர்த்து இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வரணும். அப்போ இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 800 பேர் இருக்கிறாங்கன்னா அடுத்த முறை எவ்வளோ இருக்கணும்? இதை வந்து நீங்கள் விளையாட்டுக்கு எடுத்துக்கூடாது. இன்னொருத்தரை கூப்பிடாமல் வரக்கூடாது, அதுக்காண்டி வராமல் இருந்துடக்கூடாது. நீங்கள் இதான் நற்செய்தி பணி. நீங்கள் பெற்ற இயேசு எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்த்ததை சொல்லுங்க, அவங்கள வந்து பாருங்கள்னு கூப்பிடுங்க, அவங்க வந்து பார்த்துட்டு வருவாங்க. அப்படியா? அப்போ எனக்கு மட்டும் இல்லை இந்த பணி, நம்ம எல்லாம் சேர்ந்து இறை வார்த்தை எல்லோரும் அறிய இறை அருளை பெற நான் உங்களுக்கு கொடுக்குற அழைப்பாக எடுத்துக்கோங்க. ஆகவே இந்த நாளில் மறுபடியும் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அதோடு நமக்கு இப்போ வந்து நம்ம திருத்தலத்தை பவர் ஆஃப் காட் அப்படிங்கிற யூடிவியில் நம்ம திருத்தலத்தை பற்றி எல்லா செய்தியும் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் டிவியில் போய் பவர் ஆஃப் காடுன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதம் திருப்பள்ளி நவநாள் எல்லாமே வரும். இன்றைக்கி நைட்டு போட்டுருவாங்க, நாளையிலேருந்து பார்க்கலாம். மொபைலில் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பவர் ஆஃப் காட் யூடியூப்பில் போய் யூடியூப் டிவியை போட்டிங்கன்னா அதுலேயும் பார்க்கலாம். இந்த நவநாள் செய்திகளையும் நம்ம கொடுக்குறோம். யார் அடுத்ததோ வர்றாங்க எல்லாமே கொடுக்குறோம். விரைவிலேயே நம்ம திருத்தலத்திற்கும் ஒரு யூடியூப் சேனலில் தொடங்கி காலை ஒவ்வொரு நாளும் நற்செய்தி செய்திகளை இங்கேருந்து நம்ம வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வோம். ஆகவே பவர் ஆஃப் காட் நல்லா குறிச்சுங்க, பவர் ஆஃப் காட் கடவுளின் வல்லமை. அதில் வந்து கிறிஸ்து அரசர் படம் போட்டிருக்கோம் அந்த யூடியூப்பில், பவர் ஆஃப் காட் நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, அவங்க ஒவ்வொரு திருத்தலமும் கிடைக்கிற செய்தி எல்லாத்தையும் அதில் போடுறாங்க. ஆகவே இது பார்த்து பயனடையுங்கள். வந்திருக்கிறவங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். 1000 அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நவநாள் போல எல்லா நவநாளும் மென்மேலும் வளர ஆண்டவருக்கு மகிமை செலுத்த அதனால் ஆசிரியை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பலிக்கு என்னை அழைத்த உங்கள் பங்கு தந்தைக்கு மிக்க நன்றி. சென்ற முறை நான் பாப்பானவரை பார்த்த பொழுது பார்த்துட்டு திரும்பினேன். அவர் என்ன சொன்னார்னா, பிஷப் எனக்காக வேண்டிக்கிறங்க அப்படின்னார். அவர் வந்து 130 கோடி மக்களுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தலைவர். அவர் இன்னொருத்தருடைய ஜப உதவியே கேட்கிறார். அதனால் நீங்கள் எனக்காக ஜபித்தால் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் புதுமைகள் நடக்கும். நான் உங்களுக்காக ஜபித்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆகவே ஒருவர் மற்றவருக்காக ஜபிப்போம். இங்கே நான் வந்ததுக்கு ஒரே காரணம், இது வந்து நான் பிறந்த வீடு, புகுந்த வீடு கும்பகோணம். அதுக்காக தான் நான் ஏற்றுக்கொண்டேன். வேளாங்கல்ல சின்ன சமையாக இருக்கும்போது ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சிட்டார். சாதாரணமாக ஒரு வாட்ச்மேனை உள்ளே கூப்பிட்டுருவேன், அன்னைக்கு ஏமாந்துட்டேன். உள்ளே வந்ததும் கதவை சாத்த வேணார், எனக்கு பயம் வந்துட்டு சாத்துக்கண்ணேன். அப்புறம் அவர் நானும் உட்காந்து ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் பார்க்கறது? அப்புறம் கடைசியில் எங்கே வந்தீங்க அண்ணே? டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. எழுந்திரிச்சு நான் யார் தெரியுமான்னாரு. எனக்கு உயிரே போயிட்டு, நீங்கள் யார் அப்படின்னேன். நான் தான் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன். ஆள் அவ்வளோதான், வாட்ச்மேன் இல்லை, சாத்தியம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் எல்லோரும் கிண்டல் பண்ணுவேன், அந்த குணம் போகலை அந்த இடத்துல கூட. நான் துணிச்சலோட இங்கே எங்கே வந்தீங்க என்ன? அவர் என்ன தெரியுமா சொன்னார், அக்கா ஆரோக்கியமரியை பார்க்க வந்தேன், தங்கச்சியை பார்க்க பூண்டிக்கு செல்கிறேன், செல்லட்டுமா? தமிழ்லாம் நல்லா தான் இருக்குது, போயிட்டு வாங்க அண்ணன். அதனால் அக்காளும் நல்லா தான் இருந்தாங்க, தங்கச்சியும் நல்லா தான் இருக்காங்க கும்பகோணத்தில்.
உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறைவா, இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நம்பிக்கை ஆளாகாதது ஒன்றுமில்லை என்ற உண்மையை நாங்கள் அறிந்து கொண்டோம். நம்பிக்கையை இருக பிடித்து கொண்டு உம்மையே நம்பி வாழும் எங்களை ஒருபொழுதும் கைவிடாதேயும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். உங்கள் ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கும் இறைவன் நீங்கள் தேடுகின்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு குறைவின்றி நிறைவாக தருவாராக. ஆமென். நமது விண்ணக அன்னை குழந்தை இயேசுவிடம் உங்களுக்காக, குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவாராக. ஆமென். புனித சுசியப்பர், நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமடைய கடவுளிடம் இடைவிடாமல் துதிப்பாராக. ஆமென். லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பள்ளி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.